அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அருண். இன்னொரு காணொலியில் இன்னொரு தகவலோட உங்களை நான் சந்திக்கிறேன். அந்த வகையில் தென்னிந்தியாவினுடைய மிக பிரபலமான ஒரு தனியார் தொலைக்காட்சியாக இருக்கக்கூடிய ஜீ தமிழ் தொலைக்காட்சியில் ஒவ்வொரு வருடமும் மிக பிரம்மாண்டமாக ஒளிபரப்பு செய்யப்படும் ஒரு போட்டி நிகழ்ச்சியாக இந்த சரிகமப்பா போட்டி நிகழ்ச்சி காணப்படுவது மிக முக்கியமான ஒரு போட்டியாக பார்க்கப்படுகின்றது. அந்த வகையில் பல பகுதியில் இருக்கின்றவர்கள் இந்த மேடையில் தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துவதோடு அவர்களுக்கான எதிர்கால களத்தையும் அமைத்துக் கொள்வது ஒரு வழக்கமான விடயமாக இருக்கின்ற அதே தருணத்தில், கடந்த வருடம் இடம்பெற்ற சரிகமப்பா போட்டி நிகழ்ச்சியில் இலங்கையை சேர்ந்த கில்மிஷா மற்றும் அதேபோன்று அசானி தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தி இன்று அவர்களுக்கான ஒரு அங்கீகாரத்தை உலகளவில் பெற்றிருக்கின்றார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த வகையில் மீண்டும் ஒரு முறை இலங்கையினுடைய பதுளை மாவட்டத்தை சேர்ந்த இந்திரஜித் என்று சொல்லக்கூடிய இளைஞர் ஒருவர் இந்த சரிகமப்பா போட்டி நிகழ்ச்சியில் இம்முறை கலந்து கொண்டிருக்கிறார். யார் இந்திரஜித்? இவர் தொடர்பான பல விடயங்களை இந்த காணொலியில் வாங்க பார்க்கலாம். இலங்கையினுடைய ஊவா மாகாணத்தின் பதுளை மாவட்டத்தை சேர்ந்தவர் இந்திரஜித். எழில்மிகு பண்டாரவளை பூனாகலை பகுதியை வசிப்பிடமாகவும் பிறப்பிடமாகவும் கொண்ட இந்திரஜித் தோட்டத் தொழிலாளர்களின் மகனாக தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பிக்கின்றார். குறிப்பாக எழில்மிகு பிரதேசமாக இருக்கக்கூடிய இந்த பூனாகலை பகுதியில் எங்கு பார்த்தாலும் தேயிலை செடிகளாலும் இயற்கை வளங்களாலும் நிறைந்த இந்த பூனாகலை பகுதியில் ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்தவர் இந்திரஜித். இசை மீது கொண்ட ஆர்வத்தின் காரணமாக தன்னுடைய ஆரம்ப காலத்திலிருந்தே வானொலிகளிலும் தொலைக்காட்சிகளிலும் கேட்கக்கூடிய பாடல்களை அப்படியே பாடக்கூடிய வல்லமை படைத்த இந்திரஜித் தன்னுடைய ஆரம்ப கால கல்வியை பூனாகலை தமிழ் மகா வித்யாலயத்தில் கல்வி பயின்று கொண்டிருக்கும் போது இலங்கையினுடைய ஒரு தனியார் தொலைக்காட்சியாக இருக்கக்கூடிய சக்தி டிவியின் ஒளிபரப்பு செய்யப்பட்ட சக்தி ஜூனியர் சூப்பர் ஸ்டார் நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு பண்டாரவளை பூனாகலை பகுதியைச் சேர்ந்த இந்திரஜித் அந்த காலத்தில் இரண்டாம் இடத்தினை பெற்றுக்கொள்கின்றார். அதன் பின்னர் அவர் மக்களின் மத்தியில் ஒரு சில காலகட்டத்தில் பேசப்பட்டாலும் அதன் பிறகு அவருக்கான அங்கீகாரம் சரியான முறையில் எந்த மேடையிலும் கிடைக்காமல் போனது. அதன் பிறகு இந்திரஜித் அவர்கள் எங்கு இருக்கிறார், என்ன செய்கிறார் என்ற கேள்வி பலருக்கும் எழுந்திருந்த நிலையில் இப்போது மீண்டும் தென்னிந்தியாவினுடைய ஒரு பிரபலமான தொலைக்காட்சியாக இருக்கக்கூடிய ஜீ தமிழ் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பு செய்யப்படும் சரிகமப்பா போட்டி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு முதல் தெரிவு போட்டியிலேயே நடுவர்களை கண்கலங்க வைத்து அடுத்த சுற்றுக்கு தெரிவாகி இருக்கின்றமை ஒரு முக்கியமான விடயமாக இப்போது பார்க்கப்படுகின்றது. குறிப்பாக இவருடைய பாடல் திறமை என்பது இவர் எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களுடைய பாடல்களை அதிகமாக விரும்பி பாடக்கூடிய வல்லமை படைத்தவராக இருப்பதும் அவரை அதீத ஒரு குருவாக கொண்டு அவர் மீது கொண்ட காதல் காரணமாக அவருடைய இறப்பின் போதும் பாரியதொரு கஷ்டத்துக்கு உள்ளானதாகவும் சரிகமப்பா போட்டி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கும் போது அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். இந்த நேரத்தில்தான் சகோதரர் இந்திரஜித் அவர்கள் சரிகமப்பா போட்டி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அடுத்த சுற்றுக்கு தெரிவாகி இருக்கின்றமை ஒரு முக்கியமான விடயமாக இந்த நேரத்திலே பார்க்கப்படுகின்றது. எனவே இவருடைய அடுத்தடுத்த போட்டி சுற்றுகளில் இவருடைய பாடல் திறமை எவ்வாறு இருக்கப் போகின்றது? கில்மிஷா அசானியை போன்று இவரும் அந்த சரிகமப்பா மேடையில் தன்னுடைய திறமையை வெளிப்படுத்தி அடுத்த சுற்றுக்கு தெரிவாகுவதற்கு நாங்கள் மலையக மக்கள் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இவர் தொடர்பான பல விடயங்கள் இனிவரும் நாட்களில் என்னுடைய யூடியூப் தளத்தில் வருகை தர காத்திருக்கின்றது. எனவே என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்து ஷேர் செய்து கொள்ளுங்கள். இன்னொரு காணொலியில் இன்னொரு தகவலோட உங்களை நான் சந்திக்கும் வரைக்கும் விடைபெறுவது அருண். நன்றி, வணக்கம்.